அன்பு குழந்தையே, உன் மனதிலோடும் எல்லா எண்ணங்களையும் ஆசைகளையும் கனவுகளையும் நான் நன்கு அறிவேன். எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்து உள்ளாய். அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும், அவர்கள் இன்னும் உனக்கு சொந்த உறவுகள் ஆகவில்லை, ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற உன் மனதின் எண்ணத்தை நான் நன்கு உணர்கிறேன். உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது. நீ இதற்கும் பயப்பட தேவையில்லை. உனது எண்ணங்கள் நீ நினைத்தது போன்ற ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் எனது கண்ணா? பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு வாழ்க்கைக்கு. இந்த யதார்த்தமான உலகியல் நியாயங்களை நீ உணர வைப்பதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு. ஒன்றை பெற சில போராட்டங்களை தாண்டித்தான் வரவேண்டியிருக்கிறது. வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ வெற்றி பெற்று ஜெயிப்பாய். காயத்தின் பக்கங்கள் காற்றில் பறந்தால் பிடித்து விடலாம், தண்ணீரில் விழுந்தால் அதை உலர வைத்து கூட பயன்படுத்தி விடலாம். ஆனால் நெருப்பில் விழுந்தால் அதற்போலத்தான் உன் வாழ்க்கையும். அதைத்தான் நான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன். நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம். எதிர்காலம் நல்லதாக அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதிந்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு. அந்த எண்ணங்கள் தான் உன்னை சிறப்பாக வாழ வைக்கும். அதன் பிறகு உன் நிகழ்காலத்தை உணர்ந்து சிறப்பாக வாழ்வாய். நீ வாழும் காலத்தை உணர்வதாயாக்கி கொண்டால் எதிர்காலம் உனது பொற்காலமாக அமையும் என்றும் ஆசியுடன். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.